வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். உடற்பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாலும், வாக்கிங் பண்ணாலும், யோகா பண்ணாலும், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. நம்ம சரிவிகித உணவை, சத்தான உணவை எடுத்துக்க சொல்லி சொல்கிறோம். இந்திய அரசாங்கம் நேற்று உணவுத்துறையிலேருந்து எல்லாரையுமே கூப்பிட்டு, அதாவது உணவு சத்து, சத்தான உணவுகளை எடுத்துக்காம குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக ஒரு இயக்கமாக ஆரம்பிக்க சொல்லி எல்லா விதமான உத்தரவுகளையும் அரசாங்கம் பிறப்பிக்குது. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தான உணவை, சரிவிகித உணவை எடுத்துக்காததுனால ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் 160 பேர் இந்தியா அளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பயம்தான். இன்றைக்கி ஒரு பெரிய இயக்கமாக மாற்ற சொல்லி பாரத பிரதமர் அவர்கள் உத்தரவாக பிறப்பித்திருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நல்ல உணவு, சத்தான உணவை எடுத்துக்குவோம், உடற்பயிற்சி எடுத்துக்குவோம் அப்படின்னு. நம்ம ஒரு இளைஞரை இந்த மாதிரி ஊக்குவிக்கும் போது அவருடைய குழந்தைகள், அவருடைய சந்ததிகள் பார்த்திங்கன்னா மிக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுதான் நோக்கம். இன்றைக்கி நம்ம கமாண்டர் இந்த கட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடம், பேக் ஆர்ம்ஸ்னு சொல்கிறோம், இதை டெம்பிள்ஸ்லேருந்து மிக அருமையாக அழகாக இருக்கும். ஹேண்டுக்கு ஹேண்டுக்கு ஹேண்ட் ரெண்டு கைகளுக்கும் நல்ல பவர்ஸ் கிடைக்கும். ஒரு பக்கம் இந்த கட்ஸ் வந்து அழகாக இருக்கும். பேக் ஆர்ம்ஸ் எப்படி பயிற்சிகள் எடுத்துக்கலாம் டெம்பிள்ஸ்லேருந்து, வாங்க பயிற்சிக்கு போவோம். அதிகமான இளைஞர்கள் பேக் ஆர்ம்ஸ் ஹேண்ட் பவரை விரும்புவாங்க, அதே மாதிரி கட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அருமையான பயிற்சி பாருங்கள். இப்படி நிறையா கொடுத்துருக்கோம். இது என்ன செய்கிறேன்னா, இப்படி கொண்டு வந்து இங்கே போயிட்டு இப்படி போகணும் பாருங்கள். இப்படி செய்யும்போது முதல்ல 5 செய்யுங்க, அப்புறம் ஒரு 30 வினாடி ரெஸ்ட்டு, அடுத்தது 5, அடுத்த தடவை 10, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு போங்க. இப்படி கொண்டு போய் இங்கே கொண்டு வந்து ஒரு திருப்பும் போது தான் இந்த பேக் ஆர்ம்ஸ், இந்த இடம் நல்லா அருமையாக இருக்கும், பவர்ஃபுல்லாக மாறும். பயிற்சி இதுதான். இது அடுத்த பயிற்சி. நம்ம 2-4 கிலோவில் வச்சுருக்கோம். நீங்கள் குறைவான அளவில் கூட, ஒவ்வொரு கிலோவில் கூட வச்சுருக்கலாம், இல்லது டெம்பிள்ஸ், சாதாரண டெம்பிள்ஸ் கூட வச்சுருக்கலாம். லேசாக பெண்ட் பண்ணுங்கள். இப்படி எடுத்து அங்கே போகும்போது தான் அந்த கட்ஸ் அருமையாக இருக்கும். பயிற்சியாக பாருங்கள். இது ரெண்டு விதமான பலன்கள் இருக்குது. ஹேண்ட் பவர் நல்லா கிடைக்கும். இந்த பேக் ஆர்ம்ஸில் வரக்கூடிய கட்ஸ் வந்து அருமையாக இருக்கும். பயிற்சியான இது தான். இது 3வது பயிற்சி. ஹேண்ட் பவர் நிறையா இருக்கிறவங்க இந்த மாதிரி 4 கிலோவில் பண்ணுங்கள், இல்லைன்னா குறைவான வெயிட் எடுத்து பண்ணுங்கள். ரெண்டு கையும் இப்படி வச்சுருக்கோம். ஒன்று ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு கை ஸ்டாண்ட் ஆகிடும், இன்னொரு கை பாருங்கள். எளிமையாக ஆரம்பிக்கிற பயிற்சி மிக அதிக பலனை தரும். தெரியறதுக்காக இப்போ காமிக்கிறேன். மெதுவாக இப்போ பத்து பத்து போடுங்க. பயிற்சி இதுதான், இளைஞர்களுக்கான பயிற்சியா டெம்பிள்ஸ்லேருந்து பேக் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்ஸ் இளைஞர்களை பவர்ஃபுல்லாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த கட்ஸ். நிச்சயமாக ஒவ்வொன்றுமே நான் செய்து பயன் அடைந்ததையே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை கொண்டு இதை 4 கிலோ
நீங்கள் பவர்ஸ் கம்மியாக இருக்கிற ஆளுனா ஒரு கிலோவில் எடுத்துக்கலாம், இல்லை சாதாரண டெம்பிள்ஸ் இருக்குது அதில் கூட அருமையாக அந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்க முடியும். கைகள் வலுவுடையதான் மாறும், பார்வைக்கு நல்லாயிருக்கும், உறுதியாக இருக்கணும், எலும்புகள் ஸ்ட்ராங்காகணும், அதுதான் அதோடய நோக்கம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.